வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறதுனால புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? உங்கள் நட்சத்திரம் ஆயில்யா அல்லது கேட்டையா அல்லது ரேவதியா? ராசி மிதுனம் அல்லது கன்னியா? பிறந்த கிழமை புதன்கிழமையா? பிறந்த தேதி 5 அல்லது 14 அல்லது 23? நீங்கள் எல்லாரும் கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நவகிரக சன்னதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் நெய் தீபம் போட்டால் படிப்பு சிறக்கும். குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறதும், ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு படிப்புக்கு உதவுறதும் நல்ல புண்ணியத்தை தரும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை 9:30, நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை 6:00 to 7:30. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்க போகிறோம். நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு தப்பும் கிடையாது. மேஷராசியார் நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, உங்களுடைய சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறதுக்கு அப்புறம் ஜாக்கிரதை. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் பூமா தேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம், அனுகூலமான எண் 3, 4 திசை தெற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுனராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குது, கலகிறீங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2 திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, சூப்பராக சூப்பர், பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும், சந்தோஷம் அதிகமாகும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கல். அனுகூலமான எண் 7, 8 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, கலகிறீங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் கன்னிராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு புதன்கிழமையும் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது, அதனால் பல நன்மைகள் கிடைக்கும். செய்து பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க பலன் என்னங்கிறத. அனுகூலமான என் 4, 5 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 7 திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 3 திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லுங்கள். அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் தாரா தேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், அனுகூலமான என் 7, 8 திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், இந்த மந்திரம், இந்த வழிபாடு உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும். அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க. அனுகூலமான என் 1, 9 திசை தெற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறதும் பிரார்த்தனை பண்ணுறதும் நல்லது. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம்
பிரம்மதேவரே போற்றி, ஓம் சௌமியனே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும் கவனம். அனுகூலமான எண் 4, 6, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிகார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல. கோயில்ல வீட்டுல எரியற தீபத்துல நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்ல சொல்லிட்டே இருங்க, அப்பா அண்ணே மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7, 9, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 9 to 10. நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 6 to 7. கல்யாணமான நேயர்களே, கணவர் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே மிதுனமாக இருந்தாலோ, அல்லது கன்னியாக இருந்தாலோ, அல்லது மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலோ, அல்லது கன்னி மேஷமாக இருந்தாலோ, ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மிதுனம் கன்னி ராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க வெள்ளியில மரகத மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.